கோவையில் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தினர். கோவை மாவட்டம் என்ஜிஜிஓ காலனியில் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் மற்றும் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சேவா கமிட்டி சார்பில் 15வது ஸ்ரீ ராதே கல்யாண மகோத்சவம் தனியார் மண்டபத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி நாகை முகுந்தன் சொற்பொழிவுடன் துவங்கியது. தொடர்ந்து 3வது நாளாக நடந்த நிகழ்ச்சியில் ராதா திருக்கல்யாணம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இலவச மருத்துவ சிகிச்சையும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இச்சங்கத்தின் உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ராதே கிருஷ்ணா சேவா கமிட்டி கோயம்புத்தூர் மற்றும் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் துடியலூர் கிளை இணைந்து 15வது வருடம் ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவம் ஸ்ரீ கிருஷ்ணா திருமண மண்டபத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்று கொண்டு உள்ளது. கடந்த 3 நாட்களாக முதல் நாள் திரு நாகை முகுந்தன் அவர்களுடைய சொற்பொழிவு மற்றும் மாலை திரு ஆயக்குடி குமார் பாகவதர் அவர்களுடைய நாம சங்கீர்த்தனம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 2வது நாள் திரு ஆதித்யா ரமேஷ் பாகவதர் அவர்களால் அஷ்டபதி மற்றும் திவ்யநாமம் டோலோச்சம் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று கடைசி நாள்